எமர்ஜென்சி உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும்? பட்டன் ப்ரெஸ் பண்ணா அலர்ட் வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடும், லொகேஷனோட என்னுடைய மொபைல் நம்பர் போயிடும், பிளஸ் ஒரு சின்ன வீடியோ கூட கண்ட்ரோல் ரூம் போயிடும். ஓகே, அந்த இடத்துல என்ன இருக்குது? எஸ், மகளிர் பாதுகாப்புக்க ஆப்ல நிறைய வசதிகள் கொடுத்துருக்கோம். இப்போ ஈவி டீசிங் நடக்குது வச்சுங்க, அப்போ இதில் ஒரு மொபைல் கம்ப்ளைண்ட் ஒரு வசதி கொடுத்துருக்கோம். ஒரு அஃபெக்டட் உமன் வந்து ஒரு மொபைல் அங்கே ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ வீடியோ கூட அப்லோட் பண்ணி கொடுத்துலாம். டவுரி ஹரஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அது கூட நம்ம கம்ப்ளைண்ட் மகளிர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி எல்லா உமன் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கான நீட் பண்ணலாமா, இல்லை வந்து வெளியில் போகிறவங்க தான் பண்ணும் அப்படின்னு இருக்கா சார்? இது எல்லார் வந்து இந்த ஆப் வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நிறைய வசதிகள் நம்ம கொடுத்துருக்கோம். மகளிரால கண்ட்ரோல் ரூம்க்கு டைரெக்டாக கால் பண்ண முடியல. இப்போ இந்த காலிங் பட்டன் கொடுத்துருக்கோம், டைரெக்டாக கண்ட்ரோல் ரூம்க்கு எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணிடலாம். பெண்கள் வந்து தனியாக ஆட்டோவில் போகும்போது இல்லைன்னு காரில் போகும்போது ஜாப் முடிச்சுட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு, தாப்பனாருக்கு, ஹஸ்பண்ட்க்கு ஷி கேன் ஷேர். பெண்ணுடைய லைவ் லொக்கேஷன் அவங்க மொபைல் ஃபோனில் ட்ராக் பண்ணலாம். அவசரம் வரும்போது அந்த லேடி இல்லைனா ரிலேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூம் உடனே ஃபோன் பண்ணிடலாம், இல்லைனா இந்த செயலி வழியாக அலர்ட் அனுப்பலாம். அந்த பெண்ணை கூட அலர்ட் பண்ணலாம். அந்த எஸ் அந்த பெண்ணு கூட அலர்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ஏற்கனவே எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த எஸ்ஓஎஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் போயிடும். ஒரு ஸ்மால் வீடியோ ஆல்சோ உங்கள் சரௌண்டிங்குடைய ஸ்மால் வீடியோ கூட கண்ட்ரோல் ரூம் போயிடும். உடனே வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து நியர்பை பெட்ரோலிங் வண்டிக்கு அலர்ட் பண்ணிடுவாங்க. இது ஒன்று இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மகளிர் உதவின்னு சொன்னதுனால விமென்க்கான விஷயங்களை பார்க்கும்போது ரீசெண்ட் டைம் நிறைய கிரைம்ஸ் பார்க்குறோம், ரேப் மரண விஷயம் பார்க்குறோம், மர்டர்ஸ் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போகிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து விமென்க்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? குறிப்பாக சொன்னால் மகளிர் பாதுகாப்புக்காக இந்த ஆப்பில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பில் வந்து சில வசதிகள் அவசர காலத்தில் பயன்படுத்திடலாம், சில வசதிகள் வந்து நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் வெரிஃபிகேஷன் டு பி டன். இப்போ கவல் எஸ்ஓஎஸ் ஆப் பற்றி சொன்னீங்க, கவல் எஸ்ஓஎஸ் வந்து ஒரு ஆப் இருக்குன்னு இருக்குது. அதில் ஒரே ஒரு வசதி இருக்குது, என்னென்னா கண்ட்ரோல் ரூம்க்கு நம்ம அலர்ட் பண்ணலாம். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கண்ட்ரோல் ரூம்க்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு போயிடும், அதை மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த வசதி வந்து நம்ம இந்த காவல் உதவி ஆப்பில் இன்கார்பரேட் பண்ணிட்டோம். இதில் இருக்குது, அது போக நிறைய வசதிகள் வந்து இது காவல் உதவி ஆப்பில் இருக்குது. இட்ஸ் லைக் ஆல் இன் ஒன் ஆப் அந்த மாதிரி. ஸோ குறிப்பாக சொன்னால் மகளிர் பாதுகாப்புக்காக இந்த ஆப்பில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மகளிர் உதவின்னு சொன்னதுனால விமென்க்கான விஷயங்களை பார்க்கும்போது ரீசெண்ட் டைம் நிறைய கிரைம்ஸ் பார்க்குறோம், ரேப் மரண விஷயம் பார்க்குறோம், மர்டர்ஸ் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போகிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து விமென்க்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? அதில் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ஏற்கனவே எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த எஸ்ஓஎஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் போயிடும். ஒரு ஸ்மால் வீடியோ ஆல்சோ உங்கள் சரௌண்டிங்குடைய ஸ்மால் வீடியோ கூட கண்ட்ரோல் ரூம் போயிடும்.